கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கு, எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியும். இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சீனியர் பிளேயர்ஸுக்கும் பார்த்தோம்னா இது ஃபைனல் மேட்சா இருக்கு, ஒரு தடவையாவது ஸ்டேடியத்தில் போய் பார்க்கணும்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்பட்டிருந்தீங்க. தோனி அவர்களுக்கும் ஃபைனல் மேட்ச். ஸோ இப்போ இருந்த டிக்கெட் புக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிரைஸ் சொல்லிட்டு இருக்காங்க. புக் மை ஷோவில் போய் பார்த்தா ஸோ எதுவுமே ஷோ ஆகல ப்ரோ, உண்மையாலுமே டிக்கெட் புக்கிங் எப்போ என்ன பிரைஸ் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அப்போதான் உடனடி அப்டேட்ஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோ கூட போலாம். மார்ச் 31 ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லா டீமுமே அவங்களுடைய கேம்ப் போய் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற சீரீஸ் எல்லாமே முடிச்சாங்கணும். ஸோ ஃபாரின்ல விளையாண்டுருக்கிறவங்க எல்லாரும் வரணும் அப்படின்னா எல்லாருக்குமே மார்ச் 20-25 தான் முடியுது. ஸோ ஃபைனல் 5 டேஸ்ல தான் இங்க வந்து சேருவாங்க அப்படிங்கறது வந்துட்டு அவங்களுடைய ரூல்ஸா இருக்கு. அவங்களுடைய கண்ட்ரிக்கு விளையாண்டதுக்கு அப்புறம் தான் இங்க மாதிரி இந்த கிளப்புக்கெல்லாம் வந்து விளையாடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்க வரக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபாரின்ல இருந்து பென் ஸ்டோக்ஸ், சாம் கரன் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் எல்லாம் வர வேண்டியது இருக்கு. அதே மாதிரி இங்க ஆஸ்திரேலியா இருக்காங்க இல்லையா, இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபைனலா ஒரு டெஸ்ட் மேட்ச் இருக்கு. அது போக பார்த்தோம் அப்படின்னா 3 ODI இருக்கு. இது முடிச்சுட்டு அவங்களுடைய ஊருக்கு போக மாட்டாங்க, இங்க இருக்க அவங்களுடைய டீமுக்கு போய் ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரி ஓகே, டிக்கெட் புக்கிங் எப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அங்கிருந்தே போயிடலாம், தமிழ்நாட்டில் இருக்கோம் இல்லையா. ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபைனலா ஒரு ODI மேட்ச் இருக்கு. இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபைனலா விளையாடுற 3வது ODI வந்துட்டு சென்னையில தான் நடக்குது. அதனுடைய டிக்கெட் புக்கிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஐபிஎலுக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது கவுண்டர் ஓபன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆன்லைன்ல நிறைய பக்கம் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஒவ்வொரு பிரைஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கு அப்படிங்கறதா வந்திருக்கக்கூடிய தகவலா இருக்கு. சில பேர் 2500 சொல்றாங்க, 2500 இல்ல 3500 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சீட்ஸை பொறுத்து மாறும், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா மினிமமே 3000 மேல அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ODI முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கியூல போய் நின்று வாங்கினீங்க அப்படின்னா 1500 தான் ஒரு டிக்கெட்டோட ரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ் கியூல நின்று வாங்கும்போது டிக்கெட் ரேட் எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும். எப்பவும் போல நீங்க தியேட்டர்ல எப்படி போய் கியூல நின்று வாங்கினா கம்மியாக இருக்கும், இதே அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல புக் மை ஷோல எல்லாம் பண்ணும்போது டாக்ஸோட இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, சேம் அதே ஃபார்மட் தான் நம்ம. ஸோ கியூல நின்று வாங்குறது பெஸ்ட். பட் இருந்தாலும் எப்போ ஓபன் பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு இனிமேல் தான் சொல்லுவாங்க. நார்மலா நம்ம சென்னை மட்டும் கிடையாதுங்க, பெங்களூர், மும்பை இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் கூட மும்பையில நடக்குது, அதுக்கப்புறம் விசாகப்பட்டினம் போறாங்க. இந்த ODI சீரீஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் டிக்கெட் புக்கிங் ஓபன் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா விளையாடாத கிரவுண்ட் அதாவது கொல்கத்தாவெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களாம் கொஞ்சம் ஏர்லியாவே பண்ண சான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ புக் மை ஷோ நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்க ஓபன் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்பால் ISL உடைய ஃபைனல் இந்த மாதிரியான மேட்சஸ் எல்லாம் இருக்கு. இதுக்கு மட்டும்தான் இப்போ டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கே தவிர ஸோ MTR இருக்கிற கிரவுண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போதைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபர்ஸ்ட் டீமா ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வெளியில வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் ஃபன்னியாகவும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ டிக்கெட் பிரைஸ் எல்லாம் கேட்கும்போது வீட்லயே கொஞ்சம் மேட்ச் பார்த்துக்கலாம்னு தோணுது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எஸ் இருந்தாலும் ரோஹித் சர்மா, தோனி, அதே மாதிரி விராட் கோலி இவங்களையெல்லாம் வந்துட்டு டயட் ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, நேரில் ஒரு தடவையாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஐபிஎல்ல பார்க்கும்போது தனி சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இவங்க எல்லாருக்குமே சின்ன அட்வைஸ் மாதிரியும் சில கைட் மாதிரியும் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா, நீங்க வீக்கெண்ட்ஸ்ல பண்ணும்போது டிக்கெட் பிரைஸும் ஜாஸ்தியா இருக்கும், க்ரௌடும் ஜாஸ்தியா இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயா பார்க்கணும் அப்படின்னா நீங்க வீக் டேஸ்ல பண்ணுங்க, வீக்கெண்ட்ஸ் போகாதீங்க. ஸோ பிரைஸும் கம்மியாக கிடைக்கும், நீங்க நார்மலா வந்துட்டு ஓரளவுக்கு டீசென்டா ஃப்ரீயாகவும் வந்து பார்க்கலாம். ஸோ அதனால வந்துட்டு வீக் டேஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க, வீக்கெண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இனிஷியல் மேட்சஸ் இப்போ ஒரு முதல் 10 மேட்ச் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விட்டுட்டு கடைசி ஒரு 10 மேட்சஸ் அவங்க உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் டீம் விளையாடுற டைம்ல நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு சீக்கிரமாகவும் டிக்கெட் புக் ஆகும், அந்த டைம்லயும் டிஸ்கவுண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா டிக்கெட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாகவும் கிடைக்கும். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். எத்தனை பேர் ஸ்டேடியம் போய் மேட்ச் பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஸோ எத்தனை பேர் யாரை பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.